இஸ்ரேல் பாலஸ்தீன் போர், இந்த ஒரு போரை பற்றி நிறைய அப்டேட் வந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, வருத்தப்படுறோம். யார் பக்கம் சப்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. இன்னொரு பக்கம் வந்து ஒரு பக்கம் தீவிரவாதத்தை ஊக்கப்படுத்திட்டு இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் அந்த தீவிரவாதத்தை எதிர்த்து போராடிட்டு இருக்கிறாங்க. இந்த ரெண்டு விஷயத்தில் இதனால் அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த நிலம் யாருக்கு சொந்தம், இதை நான் வரலாறு என்ன, வரலாறு நிறைய பேர் கேட்டதுனாலே நான் கொஞ்சம் தூரம் உங்களுக்காக வந்து வரலாறு அளவு தெளிவாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ இந்த வரலாறுல பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம முடிக்க போகிறோம், ரொம்ப சிம்பிளாக சொல்ல போகிறோம். இதுக்குள்ளே சின்ன சின்ன கிளை வரலாறுகள் இருக்கலாம், பட் அதை நம்ம வந்து இப்போ சொல்ல போகிறது கிடையாது. ஸோ அந்த வீடியோ முழுக்க பாருங்கள், யாருக்கு சொந்தம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். வெல்கம் டு நவ்யூனோ, திஸ் இஸ் விஜயதரன். முதல் நம்ம பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிலப்பரப்புக்கான ஒரு பேசிக் ஹிஸ்ட்ரிங்க எல்லா வரலாறையும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒரு பேரரசு இருக்கும். ஸோ அந்த ஒரு பேரரசு, கிங் டைனாசிட்டி, இல்லை ஏதாவது ஒரு பேரரசு அங்கே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதற்கு ஒவ்வொரு பேர் இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு பேரை வச்சு தான் அந்த பேரரசுகள் எல்லாருமே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஆட்சி பண்ணுறப்போ அவங்க சில கட்டிடங்கள் கட்டிட்டு போவாங்க, சில விஷயங்களை விட்டுட்டு போவாங்க, இல்லை அவங்களுக்கான வாழ்க்கை முறையை விட்டுட்டு போவாங்க. அதுலேருந்து ஒவ்வொரு மக்களாக பிரிஞ்சு பிரிஞ்சு வருவாங்க. ஸோ அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து 5000 BC-ல இருந்து 500 BC வரைக்கும் போக போகிறோம். அதாவது இப்ப நம்ம பாக்குறோம்ல இஸ்ரேல் நகரம், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோர்டான், அதுக்கு மேல இருக்கக்கூடிய லெபனான், அதே ஈராக், இந்த மாதிரி எல்லா நிலப்பரப்புகளும் எல்லாமே சேர்ந்து ஒரு 4-5 ஆட்சியாளர்கள் கீழே இருந்திருக்கு. அதுபடி பாக்குறப்போ சுமேரியன், அக்காடியன், அசிரியன், பாபிலோனியன், சோ இவங்க எல்லாரும் கீழே தான் இருந்திருக்கு. இந்த நகரம் எல்லாம் உங்களுக்கு கீழே இருந்தப்போ அவங்களுக்கு ஏத்த மாதிரி அதை மாத்திக்கிட்டே வந்தாங்க. சோ அப்போ அசேரியன் இருக்கிறப்போ அந்த காலகட்டத்தில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அதாவது நமக்கு தோராயமா நம்ம பாக்குறப்போ 900-800 BC. சோ இந்த 5000 BC-ல இருந்து 500 BC வரைக்கும் ஓவராலா நான் சொல்றேன், இந்த ஈராக்கா இருக்கட்டும், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரங்களா இருக்கட்டும், அதை சுத்தி கம்ப்ளீட்டா அவங்க ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. அதுதான் பாபிலோனியன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்படி பல ஆண்டுகளா ஒவ்வொரு பேரரசு அந்த இடத்த ஆட்சி செஞ்சுக்கிட்டே வராங்க. அதை தொடர்ந்து கடைசியா பாபிலோனியன், அதாவது இந்த 500 BC-க்கு அப்புறம் அவங்களே ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இப்படி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கப்போ அசேரியன் இருந்த காலகட்டத்தில்தான் இந்த மாதிரி சின்ன சின்ன நிலப்பரப்புகள்லாம் உருவாகுது. அதாவது ஆமோனா இருக்கட்டும், ஜூதாவா இருக்கட்டும், இஸ்ரேலா இருக்கட்டும், ஈடமா இருக்கட்டும், அதே நேரத்தில் டெமாஸ்கஸா இருக்கட்டும், இந்த மாதிரி இடங்கள்லாம் உருவாகுது. அதுவும் கீழே கரெக்டா அந்த ஈராக் கீழே இருக்கக்கூடிய பகுதிகள்லாம். ஸோ அப்போ தான் வந்து இஸ்ரேலாக இருக்கட்டும், ஜூதா. ஸோ இந்த இஸ்ரேல் ஜூதாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூதாவில் வந்து அதிகப்படியான யூதர்கள் இருக்கிறாங்க, இஸ்ரேலையும் யூதர்கள் இருக்கிறாங்க. பட் ரெண்டு பேத்துக்குள்ளேயும் ஒரு கருத்து வேறுபாடு, ரெண்டு பேத்துக்குள்ளேயும் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த ஒரு நகரம் அப்போ உருவாகி செல்வ செழிப்பாக இருந்துச்சு. அப்போ தான் வந்து ஜெருசலேமில் அவங்களுக்கான ஒரு புனித கோயிலை கட்டினாங்க. ஸோ அந்த கோயிலை கட்டி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அடுத்தடுத்த நிலைக்கு மேம்படுத்துறதுக்காக வர்த்தகம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் வர்த்தகம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ அசிரியன் காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த நிலப்பரப்பெல்லாம் எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு அவங்கள எல்லாத்தையும் வெளியில் அனுப்புறாங்க. அதாவது அங்க யூதர்கள் இருக்கிறாங்க, பட் இருந்த அளவுக்கு அவங்கள எல்லாத்தையும் அடிமையாக்குறாங்க. அதாவது இஸ்ரேலா இருக்கட்டும், ஜூதாவா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா இடங்களையும் அவங்களுக்கு கீழே கொண்டு வராங்க. அந்த இடத்த ஃபுல்லாக ஆக்கிரமிக்கிறாங்க. ஸோ அதை ஆக்கிரமிச்சனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொரு இடத்துக்கு புலம்பெயர்ந்து போகிறாங்க. கொஞ்சம் பேர் அங்கேயே வாழ்கிறாங்க, அங்கேயே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படியெல்லாம் இருந்த காலகட்டத்தில் தான் ஹீப்ரூ பைபிள் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னா 1200 BC-ல ஜெருசலேமில் உருவாகுது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தாண்டி வந்ததுக்கப்புறம் ஹீப்ரூ பைபிள் வருது. ஸோ அந்த ஹீப்ரூ பைபிளில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, மோசஸ் கிட்ட பிதா அவர்கள் சொன்னதை எல்லாத்தையும் எழுதியிருப்பாங்க. எப்படி வழிபாடணும், என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாங்க. ஸோ பிதா அவர்கள் அப்படின்றது இந்த கடவுள் உருவாக்குனவங்க அப்படின்ற மாதிரி கிறிஸ்து மதத்தில் சொல்லுவாங்க. அதை தாண்டி பல விஷயங்கள் இருக்கு, பட் நம்ம பேசிக்காக அதை புரிஞ்சுக்கணும்னா கடவுள் அவர்கள் சொன்னதை மோசஸ் அவர்கள் அந்த ஓல்ட் டெஸ்டமென்ட், பழைய ஏற்பாடு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஹீப்ரூ பைபிள், ஸோ அந்த விஷயத்தில் எல்லாத்தையும் எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த ஹீப்ரூ பைபிளை கம்ப்ளீட்டாக யார் ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, யூதர்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. அதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் படித்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அதில் தான் சில பேர்கள் குறிப்பிட்டிருப்பாங்க, ஆபிரகம், ஐசக் அண்ட் ஜேகப். அதிலிருந்து தான் இந்த மூன்று மதமும் உருவாக்கப்பட்டது. அதே நேரத்தில் அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஆபிரகாமிக் ரிலிஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஜுடாயிசம், கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம். ஸோ இந்த மூன்று மதங்களும் இந்த ஆபிரகாமிக் ரிலிஜியனுக்கு தான் வரும், அவங்கள தான் வழிபடுறாங்க. ஸோ வந்து ஜுடாயிசம்ல ஆபிரகாம முக்கியமான நபரை பார்ப்பாங்க, கிறிஸ்டியானிட்டிலையும் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல வச்சு பார்ப்பாங்க, இஸ்லாம்லையும் ஆபிரகாம வழிபடுவாங்க. ஸோ இந்த மாதிரி மூன்று பேருக்கான ஒரு முக்கியமான ஒரு இடத்துல ஆபிரகாம் இருக்காரு. ஸோ அதிலிருந்து இந்த மதங்கள்லாம் உருவாக்கப்பட்டதாக வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை தொடர்ந்து என்னன்னா அங்கேருந்து பல விஷயங்கள் உருவாகுது, அதுலேயும் ரொம்ப குறிப்பாக ஜூடிசம் அதிகப்படியாக பரவ ஆரம்பிக்குது. இஸ்லாமிக் கிறிஸ்டியானிட்டி அதுக்கு ஃபாலோ பண்ணி அடுத்தடுத்த காலகட்டங்களில் உருவாகுது. ஸோ அப்படி இருக்கிறப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த மதத்தை பறக்கணும், அதே நேரத்தில் நிறைய விஷயங்கள் இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு அங்கேருந்து புலம்பெயர்ந்து போயிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த நிலப்பரப்பு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே ஏதோ ஒரு பேரரசு கீழே அடிமையாக தான் இருக்கணும், அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. 500 BC, அதுக்கப்புறம் நம்ம ஒரு 800 BC-க்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் ஒவ்வொரு பேரரசாக வந்து அடுத்தடுத்து தாண்டி வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பாபிலோனியாவில் இன்னொரு பகுதியில் இருக்கக்கூடிய பெர்ஷியன் எம்பையர் அந்த இடத்தெல்லாம் ஆக்கிரமிக்கிறாங்க. ஸோ அவங்க அந்த பாபிலோனா இருக்கக்கூடிய பகுதி, மற்ற பகுதி, அந்த அதே நேரத்தில் கீழே இருக்கக்கூடிய
இஸ்ரேல் ஜெருசலம் இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா ஆக்கிரமிக்கிறாங்க. ஸோ ஆக்கிரமிச்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் தன்னுடைய கண்ட்ரோல்குள்ள கொண்டு வராங்க. அவங்களுக்கான வாய்ப்புகள், யூதர்களுக்கான வாய்ப்புகள் கொடுக்கறது கிடையாது. அப்பயும் கொஞ்சம் கொஞ்சமா புலம்பெயர்ந்து ஒவ்வொரு இடத்துங்களுக்கு போய் வாழ ஆரம்பிக்கிறாங்க. பட் வாழ ஆரம்பிச்சாலும் அங்க அவங்களுடைய கொள்கையை, அவங்களுடைய இடத்த பரப்பணும் அப்படின்றதுக்காக நிறைய முயற்சி செய்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ டிசிப்ளினாக வாழக்கூடிய மனிதர்கள்னால அந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அதை தொடர்ந்து யார் வராங்க அப்படின்னா, கிரேக்க மண்ணிலேருந்து அலெக்சாண்டர் தி கிரேட் வராரு. ஸோ அலெக்சாண்டர் என்ன பண்ணுறாரு, அவருடைய கிரேக்கத்தோட ஃபிலாசபி எல்லா விஷயங்களையும் அங்கே பரப்ப ஆரம்பிக்கிறாரு. ஸோ அங்கே பரப்ப ஆரம்பித்தாலும் இவங்களுக்கான ஒரு தனி ஸ்பேஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கிரேக்கர்கள் அவங்க கொள்கையை பரப்புறதா இருக்கட்டும், அதே நேரத்தில் பல நாடுகளை செப்பரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இந்த ஜெருசலேமையும் ஜூதாவையும் பிரிக்கிறாங்க. அதில் அவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவில் ஒரு பெரிய போராட்டம் பிடிக்குது, சண்டை நடக்குது. ஸோ அப்படி பிரிக்கிறதுனால நிறைய பேர் வந்து கிரேக்கர்களை சப்போர்ட் பண்ணுறது, நிறைய பேர் யூதர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு பிரச்சனை ரெண்டு நாட்டுக்கு இடையில் இருந்துகிட்டே இருக்கிறப்போ, அதுக்கப்புறம் தான் ரோமானியர் வராங்க. ரோமானியர்கள் அந்த இடத்த கண்ட்ரோல் பண்ணுறப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கான ஒரு இடத்த ஸ்பேஸை கொடுக்குறாங்க. அதாவது யூதர்களுக்கான ஒரு இடத்த நீங்கள் வச்சுக்கோங்க, நாங்கள் உங்களை மதிக்கிறோம், நீங்கள் இங்கே வாழ்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு ஏதாவது உதவி, அதாவது பண ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் நிறைய உதவியும் இந்த ரோமானியர்களுக்கு முக்கியமாக வந்து யூதர்கள் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் இருந்தாலும் ரோமானியர்கள் அவங்கள மதித்து அவங்கள பாதுகாப்பாக வச்சுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணி போயிட்டு இருந்துச்சு. ரோமானியர்கள் ஆட்சிக்கு வரப்போ ஈஜிப்தா, பாபிலோனியா இந்த மாதிரி எல்லா நகரங்களையும் அப்படியே தனித்தனியாக பிரித்து அவங்களுக்கான ஒரு ஒரு இடத்த உருவாக்குறாங்க. அதே நேரத்தில் கருத்து வேறுபாடுனால எல்லா நாட்டுக்குள்ளையும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது இஸ்ரேலும் அதனால் பிரிய ஆரம்பிக்குது. அந்த பிரச்சனையில் என்ன பண்ணுறாங்கன்னா, இஸ்ரேலேருந்து பல பேர் புலம்பெயர்ந்து போகிறாங்க கலிலேயாக்கு. ஸோ அந்த கலிலே பகுதிக்கு அவங்க போன காலக்கட்டம்னு பார்த்தீங்கன்னா 237 AD, அதாவது கிறிஸ்து பிறப்புக்கு பின், அதாவது கிறிஸ்து பிறந்ததுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்து அவங்க டிராவல் பண்ணி போயிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுலேருந்து தொடர்ந்து பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள் அங்கே தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. பட் எங்கெங்கெல்லாம் அவங்க அந்த அவங்க புலம்பெயர்ந்து போகிறாங்களோ அவங்களுடைய டைனாஸ்டியை அதே நேரத்தில் அந்த யூத மதத்தை அவங்க விடக்கூடாது அப்படின்றது ரொம்ப தீர்மானமாக இருந்தாங்க. ஏன்னா அந்த ஓல்டு டெஸ்டிமெண்ட்டில் கம்ப்ளீட்டாக கடவுளை பற்றியும் அதே நேரத்தில் அந்த உலகத்தை உருவாக்கணுதை பற்றியும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கிறிஸ்டியானிட்டியை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டியானிட்டியில் கிறிஸ்து ஒருத்தர் வந்து நீங்கள் எங்கள் கடவுள் மாதிரி கிடையாது, ஸோ அவரும் ஒரு மனிதர் போல தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கப்போ அந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி அவங்களுடைய கொள்கை, அவங்களுடைய வாழ்க்கை முறை இதெல்லாம் வச்சுட்டு அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு இடங்களையும் புலம்பெயர்ந்து போயிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் அவங்க இஸ்ரேலை விட்டு போகக்கூடாது அப்படின்ற ரொம்ப தீர்மானத்தில் தீர்க்கத்தில் இருந்தாங்க. அதே நேரத்தில் தான் 620-635 AD இஸ்லாம் மதம் உருவாக்கப்பட்டதா சொல்லியிருக்கிறாங்க. எங்கிருந்துனா மெக்கால இருந்து. ஸோ அங்கே அரப் கண்ட்ரிக்கு நிறைய சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அங்கிருந்து மெக்கால உருவானதுலேருந்து அங்கிருந்து பல பேர் ஒவ்வொரு இடங்களுக்காக டிராவல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ எப்படி வந்து ஆபிரஹாமிக் ரிலீஜியன் சொல்லப்படுறோமோ அதே நேரத்தில் யூதர்களும் அவங்களும் ஒன்றா தான் இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரே மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை, ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ணி நல்லதாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து தான் ஆக்டமன் எம்பையர் உள்ள வருது. ஸோ எப்படி வந்து நான் ஒவ்வொரு பிசி ஒவ்வொரு குறிப்பிட்ட டைம்லையும் ஒவ்வொரு எம்பையர் உள்ள வருவாங்க அப்படின்ற மாதிரி ஆக்டமன் பேரரசு உள்ள வராங்க. 1454 ஆண்டுல ஆக்டமன் பேரரசு உள்ள வருது. உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க இஸ்லாமிக் மதத்தை தான் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு இருந்தாலும் அவங்க எல்லாத்துக்கான ஸ்பேஸும் கொடுத்தாங்க. ஸோ இந்த ஆக்டமன் எம்பையரை பொறுத்த வரைக்கும் சும்மா கிடையாதுங்க. அப்போ மிகப்பெரிய அளவில் கட்டமைப்பாக இருக்கட்டும், அதே நேரத்தில் ஆர்கிடெக்சராக இருக்கட்டும், பெயிண்டிங்ஸாக இருக்கட்டும், கேலிகிராஃபி முதற்கொண்டு அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்படி பல விஷயங்கள் ஆர்ட் சார்ந்தும் வளர்ச்சி சார்ந்தும் அண்ட் அப்போவே வந்து ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், மேத்தமேட்டிக்ஸாக இருக்கட்டும் பல விஷயங்கள் படிச்சிருக்கிறதா வரலாற்றில் போட்டிருக்கு. ஸோ இப்படி பல விஷயங்களில் ரொம்ப ஒரு முன்னோடியாக இருந்திருக்கிறாங்க, பல விஷயங்களை கண்டுபிடி பிடிச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ ஆக்டமன் எம்பையர் அந்த இடத்த ஃபுல்லாக ஆட்சி செஞ்சாலும் ஜெருசலேமுக்கு அவங்க ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. எப்படி பாபிலோனியா இடங்களில் வந்து ஆக்டமன் எம்பையர் ஆட்சி செஞ்சாரோ அது கீழே இருக்கக்கூடிய ஜெருசலேமையும் அதே நேரத்தில் ஜூதேவையும் அந்த நெகண்டு நகரத்துக்கும் அவங்க ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் இங்கிட்ட இருக்கக்கூடிய ஜோர்டானாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன நகரங்களாக இருக்கட்டும், எல்லா நகரங்களுக்கும் அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுத்து நீங்கள் வாழுங்க, உங்களுக்கு என்ன எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ தான் இந்த வேர்ல்ட் வார் ஒன்று வருது. 1453 1917 காலகட்டங்கள் வரைக்கும் ஆக்டமன் எம்பையரோட, அதாவது ஆக்டமன் பேரரசோட ஆட்சி ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருந்துச்சு. அதுலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் இருக்குது, அதுதான் வேர்ல்ட் வார் ஒன். ஸோ இந்த வேர்ல்ட் வார் ஒன்ல ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, பல்கேரியா அண்ட் ஆக்டமன் எம்பையர் இவங்க எல்லாருமே சேர்ந்து யார் எதிர்த்து போரிடுறாங்க அப்படின்னா, தி கிரேட் பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா, இட்டாலி, ரொமானியா, கனடா, ஜப்பான், யுனைடெட் ஸ்டேட்ஸ் கடைசியாக வந்து சொல்கிறாங்க. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் கடைசியாக வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் போர் நடக்குது. அங்கேருந்து ஆக்டமன் எம்பையரை வெளியே அனுப்புறாங்க. வெளியே அனுப்புனதுக்கப்புறம் பிரிட்டிஷ் இந்த இடத்த டேக் ஓவர் பண்ணுறாங்க. அப்போ தான் பால்ஃபோர் டிக்ளரேஷன் அப்படின்றத உருவாக்குறாங்க. இந்த 1917 காலகட்டங்களில் பிரிட்டிஷ் ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் ஸோ இங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்கள், அதாவது ஆக்டமன் எம்பையர் காலகட்டத்தில் அவங்க அதிகப்படியாக அங்கே வாழ்ந்துருக்கிறாங்க, அவங்களுக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. பாலஸ்தீனியர்கள் அதிகப்படியாக அங்கே இருக்கிறதுனால எங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுங்க அப்படின்றதுக்கான ஒரு கடிதம் தான் இந்த பால்ஃபோர் டிக்ளரேஷன். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எங்களை அலோவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க.
பட் பிரிட்டிஷ் இதை ஒத்துக்கிட்டாலும் அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்கள் இதை ஒத்துக்கலை. பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ உள்ளே வர ஆரம்பித்ததுக்கப்புறம் ரெண்டு நாட்டுக்கிடையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் நடக்குது. யூதர்களுக்கும் அராப் கண்ட்ரிக்கும் பல போராட்டங்கள் பல பிரச்சனைகள் நடக்குது. இருந்தாலும் விட்டுக் கொடுக்காம இஸ்ரேல் எங்களுடைய நகரம், அங்கே இருக்கக்கூடிய புனித கோயில் எங்களுடையது அப்படின்னு இந்த பால்ஃபோர் டிக்ளரேஷனுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு பிரச்சனையை தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக யூதர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்கள காசா ஸ்ட்ரிப்புக்கு தள்ளுறாங்க, அதே நேரத்தில் வெஸ்ட் பேங்க்கு தள்ளுறாங்க. ஸோ அந்த ரெண்டு இடங்களுக்கு அவங்களை தள்ளி வைக்கிறப்போ ஜெருசலேம் அவங்களுடைய நகரத்துக்குள்ள இருந்ததை இப்போ இவங்களுடைய எது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அந்த மிகப்பெரிய ஒரு போராட்டமே அந்த புனிதமான அந்த கோயிலுக்காகவும் அந்த ஜெருசலேம் அப்படின்ற ஒரு நகரத்துக்காகவும். ஏன்னா அந்த ஆப்ரஹாமிக் ரிலிஜன் கீழே இந்த மூன்று மதம் வரதுனால இந்த மூன்று மதத்துக்கும் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த இடத்தை நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்றதுக்காக அதை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க பாலஸ்தீன் இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்பான ஹமாஸ் அமைப்பு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு பிரச்சனைனால இஸ்ரேல் வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. இப்படியெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ உள்ள காலகட்டங்களில் எப்படி வந்து இஸ்லாமிய மதம் உருவாச்சோ அங்கிருந்து ஆக்டோமன் எம்பையரில் இந்த பாலஸ்தீன் வந்து மிகப்பெரிய அளவில் உருவாகிறது. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான வாழ்வாதாரம் கொடுக்கறது. இங்கே இருக்கிற அந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாருமே ஒவ்வொரு நாட்டு வெளிவெளி நாடுகள் போய் புலம்பெயர்ந்துட்டாங்க. இப்படி புலம்பெயர்ந்ததுக்கு அப்புறம் இந்த நாட்டுக்கே திரும்ப வராமல் கொஞ்ச நாள் கழிச்சு பிரிட்டிஷோட ஆட்சி காலத்தில் அவங்களுக்கான ஒரு பாதுகாப்போட இங்கே உள்ளே வந்து நுழையிறாங்க. அண்ட் பிரிட்டிஷ் அரசுக்கு எக்கச்சக்கமான ஆதரவும் சரி, அதே நேரத்தில் அறிவு சார்ந்த சில விஷயங்களும் சரி யூதர்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுக்காக பிரிட்டிஷ்காரவங்க அதிகப்படியாக யூதர்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து உள்ள வாழ விடுறாங்க. ஜியோன் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து ஹீப்ரூ பைபிள் இருக்குது, அதாவது பழைய ஏற்பாட்டில் இருக்குது. ஸோ அந்த ஒரு வார்த்தை வந்து ஆரம்ப காலகட்டங்களில் இந்த நிலப்பரப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது இஸ்ரேல் இருக்குல்ல, அந்த இஸ்ரேல் நிலப்பரப்புக்கு ஜியோன் அப்படின்ற ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க. இந்த ஜியோனிசம் மூவ்மெண்ட் அப்படின்றத 19th century, 20th century இந்த ரெண்டு செஞ்சுரியில அதை ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த இஸ்ரேல் இருக்கக்கூடிய அந்த நகரம் வந்து எங்களுக்கான சொந்தம். ஸோ அதனால அந்த ஜியோனிசம் மூவ்மெண்ட் மூலமா இந்த இடத்தெல்லாம் நாங்கள் ஆக்கிரமிக்க போறோம் அப்படின்றதுக்காக பல விஷயங்கள் முயற்சி பண்ணி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பழைய ஏற்பாட்டில் ரொம்ப ஈடுபாடாக இருக்கிறதுனால அதில் சொல்லப்படுற பல விஷயங்களை அவங்க கேட்கறது, ஃபாலோ பண்ணுறது, ப்ரேயர் பண்ணுறது, சாப்பிட்றது, கரெக்டாக தூங்குறது, பல டிசிப்ளினான விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறது, இது எல்லாமே அவங்க சரியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த ஒரு நிலப்பரப்பும் எங்களுடைய தான் அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யார் எந்த இடத்துக்காக போராடுறாங்க அப்படின்னு, பாலஸ்தீனியர்கள் எங்களுக்கு அந்த இடம் வேணும் அப்படின்ற மாதிரி போராடுறாங்க, இஸ்ரேலில் தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த இடம் வந்து வரலாற்று ரீதியாக பார்க்குறப்போ ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்ரேலுக்கு கீழே தான் இருந்துச்சு, அதாவது யூதர்கள் தான் அங்கே வாழ்ந்துட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க புலம்பெயர்ந்து வெளியுற நாடுகளுக்கு போனதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த பைபிளை கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுறதுனால அவங்களால இந்த இடத்தை விட்டுக் கொடுக்கவே முடியல. பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லியிருக்கு, அதில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க, இந்த இடம் நமக்கு முக்கியமானது, அதே நேரத்தில் அந்த கோயிலை கட்டமைக்கிறதா இருக்கட்டும், அண்ட் அதோட வந்து அவங்களுடைய வரலாறு, அண்ட் அந்த ஆப்ரஹாமை பற்றி போட்டிருக்கிறது, இந்த எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு ரொம்ப தீவிரமாக பிடிச்சதுனாலையும், அதே நேரத்தில் அவங்களுடைய முன்னோர்கள் எல்லாருமே அங்கே வாழ்ந்து அங்கே பல கோயில்களையும் பல இடங்களையும் விட்டுட்டு போனதுனால அவங்களால அந்த இடத்த விட்டுக் கொடுக்க முடியலை. ஆக மொத்தத்தில் யாருக்கு இந்த இடம் சொந்தமானது அப்படின்றத சொல்கிற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அதே நேரத்தில் இந்த வரலாறை வச்சு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க எந்த அளவுக்கு இந்த இடம் யாருக்கு சொந்தமாக இருந்திருக்கும். அண்ட் இப்போது நம்ம எல்லாருமே பார்க்கக்கூடிய வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இது அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுறது மட்டும்தான். மற்றபடி இந்த தீவிரவாத அமைப்பாக இருக்கட்டும், அதே நேரத்தில் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிறதா இருக்கட்டும், எந்த நாடும் ஆதரிக்க மாட்டாங்க. எதிர்த்து ஏதாவது பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா அதை எதிர்த்து அவங்க ஷூட் அவுட் பண்ண தான் செய்வாங்க. அண்ட் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா அந்த காலகட்டத்திலேருந்தே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இப்போயும் சப்போர்ட் பண்ணுவாங்க, எப்போதுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா யூதர்கள் அவங்களுடைய எக்கனாமியில் மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கிறாங்க. ஆன் தி ஹோல் இந்த நிலம் யாருக்கு சொந்தம் அப்படின்றத நம்ம வரலாறை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைனா இன்னும் டீட்டெயிலாக பல விஷயங்கள் உங்களுக்காண்டி எடுத்துகிட்டு வரேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். டாடா, பை பை, டேக் கேர்.